ஓம் உலக உயிர்களுக்கெல்லாம் உயிர் பழத்தையும் ஆத்ம பழத்தையும் அருளும் சூரிய பகவானை வணங்கி சூரியனுடைய தன்மைகளை பற்றி இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம். அதாவது 9 கிரகங்களில் மனிதனுடைய மூளைக்கும் எலும்புக்கும் அதிபதியாக இருக்கிறார் இந்த சூரியன். இந்த சூரியன் என்பவர் ஆண் காரகத்துவத்தை, ஆண் தன்மையை அதிகப்படுத்தக்கூடிய, அந்த ஆணின் ஆற்றலை பேணிகாக்கக்கூடிய ஒரு தன்மையையும், மனிதர்களிடத்தில் தைரியம், வீரியம், ஆத்மபலம், விசுவாசம் அப்படிங்கிற குணநலங்களை புகுத்தி பித்தம் சம்பந்தமான வியாதிகளையும் உஷ்ணம் சம்பந்தமான வியாதிகளையும் ஏற்படுத்தக்கூடியவர். இவரை வந்து பிதிர்காரகன் என்று அழைக்கிறோம். ஏனென்றால் பிதிர் என்றால் தந்தைவழி என்று பொருள். இவரை கொன்று தந்தையை பற்றியும் நாம் தாராளமாக சொல்லலாம், அவருடைய குணநலங்களை பற்றியும் சொல்லலாம், அவருடைய உறவினர்களை பற்றியும் சொல்லலாம். அதேமாரி வந்து தந்தையினுடைய ஆளுமை என்ன, அந்த தந்தை தனையனுக்கான அந்த ஒற்றுமை வேற்றுமை என்ன, இவர்களுடைய அந்த தாத்பரியத்தின் அடிப்படையில் இவர்களுடைய சொத்து சேர்க்கை என்ன என்பதை பற்றி எல்லாமே வந்து சூரிய பகவான் தான் நமக்கு மிக தெளிவாக எடுத்துரைப்பார். அதேபோல் ஓம் என்ற ஓசையிலிருந்து தான் இந்த சூரிய பகவான் தோன்றியதாக மார்க்கண்டேய புராணம் கூறுகிறது. அப்போ ஓம் என்ற ஒளியே சூரிய தத்துவமாக நாம் கொள்ள வேண்டும். அதேமாரி வந்து காசியப்பருக்கும் அதிதிக்கும் பிறந்த விசுவாசன் முதலிய 12 புத்திரர்களில் சூரியனும் ஒருவர் ஆவார். அதாவது வந்து காசியப்பருக்கும் அதிதிக்கும் விசுவாசன் அப்படிங்கிற 12 நபர்கள் வந்து பிறந்தார்கள். அதில் வந்து சூரியனும் ஒருவர் அப்படின்னு சொல்லி பாரத புராணம் சொல்லுது. அதேமாரி வந்து இந்த சூரிய பகவான் ஏறி வரும் தேர் ஒரே ஒரு சக்கரம்தான் இருக்கும். அதாவது வந்து சூரியன் பயணம் பண்ணக்கூடிய அந்த தேருக்கு ஒரு சக்கரம்தான் உண்டு. ஆனால் அந்த ஒரு சக்கரம் உள்ள தேரை இழுப்பதற்கு 7 குதிரைகள் இருக்கின்றன. ஆனால் அந்த 7 குதிரைகளும் வெவ்வேறு வகையான நிறங்களை கொண்டது. இந்த குதிரையை ஓட்டக்கூடிய அருணன் என்ற சாரதி, இந்த சாரதி காலில்லாத ஒரு நொண்டி என சொல்லப்படுகிறது. அந்த தேர் எப்போதும் மேற்கு முகமாகவே ஓடும் என்றும், மேருமலையை வளமாக சுற்றி வரும் என்றும் சொல்லப்படுகிறது. அதேமாரி வந்து சூரியனுக்கு உஷாதேவி என்ற மனைவியும் சாயாதேவி என்ற மனைவியும் என இரு மனைவிகள் இருந்திருக்கிறார்கள். இவர்களுக்கு வந்து யமன், சனி பகவான், அசுவினி தேவர்கள், சுக்கிரீவன், கர்ணன் முதலானவர்கள் மகன்களாக பிறந்திருக்கிறார்கள். அதே சமயத்தில் யமுனை, பத்ரை முதலிய மகள்களும் இந்த சூரிய பகவானுக்கு இருக்கிறார். இந்த சூரியனை பல பெயர்களில் நாம் அழைக்கிறோம். நம்மளுடைய சித்தர்களும் இலக்கியங்களிலும் இவர்களுக்கு வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட பெயர்களை சொல்லியிருக்கிறார்கள். அந்த வகையில் அருக்கன், ஆதித்தன், கதிரவன், கமலநாதன், கணலி, நாயரு, தினகரன், பகலவன், பகன், பரிதி, பானு, மார்த்தாண்டன், வெங்கதிரோன், வெய்யோன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிறைய பெயர்கள், நம்ம இப்படியே போனோம் அப்படின்னாக்க ஒரு 100 பெயர்களை வந்து இவருக்கு வந்து சொல்லப்பட்டிருக்கு. அந்த கிரகத்தினுடைய அந்த மாற்று பெயர்கள், நம் சித்தர்கள் வந்து ஒருவருக்கு என்னென்ன பெயர்லாம் அழைக்கிறோம் அப்படிங்கிறதையும் வந்து அவங்க எப்போதும் தெளிவாக சொல்லி சென்றிருக்கிறார்கள். அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா இவர் இந்த நவகிரக தன்மையில் வந்து இவர் ஒரு பாவகிரகம். இவர் வந்து ஒரு ராசியை சுற்றி வருவதற்கு 1 காலம் ஆகும். மொத்த ராசி மண்டலத்தை இவர் சுற்றி வருவதற்கு 1 காலம் எடுத்துக்கொள்வார். அதாவது வந்து 12 மாதங்கள்.
இவர் வந்து சித்திரை மாதத்தில் பாருங்கள் மேஷத்தில் உச்சம் பெறார். வைகாசி மாதத்தில் ரிஷபத்தில் பகை பெறார். உச்சம் பெற்ற அடுத்த மாதத்திலேயே பகை பெறார். ஆனி மாதத்தில் மிதுன ராசியில் சமபலம் பெறுகிறார். ஆடி மாதத்தில் கடக ராசியில் நட்பு பெறுகிறார். ஆவணி மாதத்தில் சிம்ம ராசியில் ஆட்சி பெறுகிறார். புரட்டாசி மாதத்தில் கன்னி ராசியில் சமபலம் பெறுகிறார். அவர் ஐப்பசி மாதத்தில் துலா ராசியில் நேசமடைகிறார். கார்த்திகை மாதத்தில் விருச்சிக ராசியில் நட்பு பெறுகிறார். மார்கழி மாதத்தில் தனுசு ராசியில் நட்பு பெறுகிறார். தை மாதத்தில் மகர ராசியில் பகை பெறுகிறார். மாசி மாதத்தில் கும்ப ராசியில் பகை பெறுகிறார். பங்குனி மாதத்தில் மீன ராசியில் நட்பு பெறுகிறார். இந்த சூரிய பகவான் வந்து நவகிரகத்திலேயே வந்து தலைமை பொறுப்பு இவர் தான். இந்த நவகிரகத்தை மட்டும் இயக்குவது மட்டுமல்ல, இந்த உலக இயக்கங்களையும் இயக்கக்கூடிய ஒரு ஆற்றலும் இந்த தலைவரான சூரிய பகவானுக்கு தான் இருக்குது. அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னாக்கும் நாடிகள்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, மூவகை நாடிகள். அந்த நாடிகளில் இவர் வந்து பிங்கள நாடியாக இருக்கிறார். அதேமாரி வந்து குணங்களில் மூன்று வகை குணங்கள் இருக்குது. அந்த குணங்களில் வந்து இவர் சாத்வீக குணமாக இருக்கிறார். குலத்திலே பார்த்தீங்க அப்படின்னா சத்திரியர் குலம் அப்படிங்கிற தன்மையில் வந்து இவர் செயல்படுவார். சிவனது முக்கண்ணில் வலக்கண்ணாக இருப்பவர். சிவனுக்கு மூன்று கண் இருக்குது, வலக்கண்ணு, இடக்கண்ணு, நெற்றிக்கண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கு. அதில் வந்து அந்த முக்கண்களிலே வலது கண்ணாக இருக்கக்கூடியவர் இந்த சூரிய பகவான். அதேமாரி வந்து இவருடைய காரகத்துவ தன்மையில் புகழ், மங்களம், உடல் நலம், ஆட்சித்திறம், செல்வாக்கு, இது போன்ற நிறைய வளர்ச்சி பெறுவதற்கான எல்லா விஷயத்தையும் கொடுக்கக்கூடிய நபர் இந்த சூரிய பகவான். சூரியனை சிவப்பு மலர்களால் நாம் அர்ச்சனை பண்ணணும். அதேமாரி வந்து சிவப்பு வஸ்திரம் சாற்றி வணங்கணும். இந்த சூரியனுடைய பலம் குறைந்தவர்கள் மாணிக்க கற்களை வந்து நாம் வந்து மோதிரமாகவோ அல்லது வந்து டாலராகவோ அணிந்து கொள்ளலாம். இந்த சூரியனின் வலிமையை பெறுவதற்கு ஞாயிற்றுக்கிழமை வந்து விரதம் இருப்பதும், சிவப்பு நிற பசுவை தானம் செய்வதும், கோதுமையை கூட நம்ம வந்து நவதானியங்களில் தானம் செய்வதும் கூட சிறந்த பலன்களை கொடுக்கும். அதுபோல் சூரிய நமஸ்காரம் நாம் அடிக்கொரு வயசை செய்து வரும்போது அந்த சூரியனுடைய அந்த பாவத்தன்மையும் அதனுடைய தீமைகளும் குறைந்து நமக்கு நல்ல அற்புதமான பலன்களை தருவதற்கான ஒரு வாய்ப்பை வந்து தாராளமாக கொடுக்கும். அதனால் இந்த சூரியனை பற்றி ஒரு சிறிய பயோடேட்டாவும் நாம் வந்து தெரிந்து கொள்வது நல்லது. ஏன்னா நம் ஜாதகத்தில் ஆய்வு செய்யும்போது இந்த விஷயங்கள் நம் மைண்டில் இருந்தால் தான் அவருடைய தன்மைகளை எடுத்துக்கொண்டு அவருக்கான பிரீத்தி பரிகாரங்களை செய்வதற்கு மிக உதவிகரமாக இருக்கும். அந்த வகையில் பார்த்தீங்கன்னாக்கு இவர் சூரியன் வந்து ஒரு ஆண் கிரகம். குலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சத்திரிய குலத்தில் இருக்கிறார். இருக்கைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வட்ட வடிவமான இருக்கையில் தான் இவர் பயணம் பண்ணுவார். இவருடைய அம்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரமேஸ்வரனுடைய அம்சத்தில் இருக்கிறார். இவருக்கு பிடித்தமான நிறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவப்பு நிறம். இவருடைய வாகனம் பார்த்தீங்கன்னாக்கு மயில், தேர். பஞ்சபூத தத்துவத்தில் இவருக்கான பஞ்சபூத அதிபதி நெருப்பு, அதாவது வந்து தீ. இவருடைய திசை பார்த்தீங்கன்னா கிழக்கு திசை. ஆடை வந்து பார்த்தீங்கன்னா சிவந்த ஆடைகளை அணியக்கூடியவர். இவருடைய குணங்களில் சத்துவ குணம் இவருக்கானது. தானியத்தில் பார்த்தீங்கன்னா கோதுமைக்கு பிரீத்தியானவர். சமயத்தில் வந்து எருக்குக்கு, எருக்குன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, எருக்க இலை அல்லது எருக்கங்கண்டு, அந்த எருக்க இலை, எருக்கை குச்சி எல்லாமே வந்து இவருக்கு சமயத்தாக பயன்படும். மலர்களில் செந்தாமரைக்கு அதிபதியானவர். நவரத்தினங்களில் நம்ம ஏற்கனவே சொன்னது போல் மாணிக்கத்துக்கு அதிபதி. உலோகங்களில் வந்து பார்த்தீங்கன்னா தாமிர உலோகம் இவருக்கு பிரீத்தியான ஒரு விஷயம். ராசியை வந்து ஸ்திர ராசி இவர் ஆட்சி பெறக்கூடிய தன்மையில் இருக்கக்கூடியது. அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆட்சி ராசி இவர் வந்து எங்கே ஆட்சி பெறுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்ம ராசியில் ஆட்சி பெறுவார். உச்சம் பெறுவது பார்த்திங்க அப்படின்னா நம்ம மேஷ ராசியில் உச்சம் பெறுறாரு. நீசம் பெறுறது வந்து துலா ராசியில். இவருக்கு வந்து நட்பு ராசிகள் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா விருச்சகம், தனுசு, மீனம், இதெல்லாமே வந்து இவருக்கு நட்பான ராசிகள். பகை ராசிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஷபம், மகரம், கும்பம் பகை ராசிகள். சமராசிகள், சமபலத்தில் இருக்கக்கூடிய ராசிகள்னு பார்த்தீங்கன்னா மிதுனம், கடகம், கன்னி. இவருடைய தன்மை வந்து அகோரத்தன்மை அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது வந்து குரூரத்தன்மை அல்லது வந்து கோபத்தன்மை அல்லது வந்து பாவத்தன்மை அப்படின்னு வந்து சொல்லுவோம் இவருடைய தன்மை. இவருக்கான நட்பு கிரகங்கள்னு பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் நட்பாக தான் இருப்பார், செவ்வாய் பகவான் நட்பாக தான் இருப்பார், குரு பகவான் நட்பாக தான் இருப்பார், புதன் பகவானும் கூட இவர் நட்பாக தான் இருப்பார். அதே சமயத்தில் பகை கிரகங்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா
சுக்ரன், சனி, ராகு கேது எல்லாமே வந்து இவருக்கு வந்து பகையான கிரகங்கள். இவர் வந்து அதிகமாக வந்து தந்தை காரகனாகவும் உயிர்காரகனாகவும் ஆத்ம காரகனாகவும் முதன்மைப்படுத்தப்படுகிறார். இவருடைய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கிருத்திகை, உத்திரம், உத்திராடம் நட்சத்திரங்கள் இவருடைய நட்சத்திரங்கள். இவருக்கு வந்து ஏழாம் பார்வை, தாம் இருக்கும் இடத்திலிருந்து எப்போதும் ஏழாம் பார்வையாக பார்க்கக்கூடிய தன்மை வந்து இவருக்கு இருக்குது. மூலத்திரிகோண ராசி வந்து இவருக்கு சிம்மமாக தான் இருக்குது. இவருடைய தசைகள் பார்த்தீங்க அப்படின்னா 6 ஆண்டுகள். இப்போது இவரை வந்து நாம் வணங்குவதற்கு சில போற்றிகளை நாம் வந்து சரியாக பயன்படுத்துவோமானால், நம்ம வந்து இப்போ சூரியனுடைய பிரீத்தி, அதாவது வந்து நம்மளுடைய ஜாதகத்தில் சூரிய பகவான் மிக வலிமை குறைந்து இருக்கிறார். தந்தை ரீதியான உதவிகள் நமக்கு வந்து கிடைக்காமல் இருக்குது. பித்தர்களுடைய வழிபாடு நமக்கு வந்து சரிவர கிடைக்கல அப்படின்னா, ஒரு 108 போற்றிகளை நாம் போற்றி வணங்குவோமானால் அதற்கான சிறந்த பலன்களை பெறலாம். அதே சமயத்தில் சிவப்பு அரளிகளை அந்த பூஜைக்கு வந்து நம்ம பயன்படுத்துவோமானால் இன்னமும் வந்து கூடுதலான பலன்களை பெறலாம் அப்படின்னு சொல்லிட்டு நவகிரக புராணங்கள் நமக்கு சொல்லுகின்றன. அந்த வகையில் அந்த சூரியனுடைய போற்றிகள் 108 இந்த பதிவில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். தேவைப்படுபவர்கள் சரியான முறையில் அவற்றை பயன்படுத்தி அந்த சூரியனுடைய பேராற்றலை பெற்று உடல் நலம், ஆத்ம நலம், பித்திருக்களுடைய நலத்தை எல்லாமே நீங்கள் ஒரு ஆசீர்வாதமாக பெற்று வாழ்வதற்கு வழிவகை செய்யும் என்பதையும் இத்தருணத்தில் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன். அந்த வகையில் சூரியனின் 108 போற்றிகள். ஓம் அதிதி புத்திரனே போற்றி, ஓம் ஆழத்திற்கரியனே போற்றி, ஓம் அருகு பிரியனே போற்றி, ஓம் அருணனின் சதோரனே போற்றி, ஓம் அகந்தை அளிப்பவனே போற்றி, ஓம் அக்னி அதிதேவதையனே போற்றி, ஓம் ஆண் கிரகமே போற்றி, ஓம் ஆதிவார நாதனே போற்றி, ஓம் ஆய்வின் இலக்கை போற்றி, ஓம் 6 ஆண்டு பிரியனை போற்றி, ஓம் ஆன்மாவே போற்றி, ஓம் ஆதித்ய கிரியனை போற்றி, ஓம் இருள் நீக்கியே போற்றி, ஓம் இயக்க சக்தியை போற்றி, ஓம் ஈசன் வளக்கண்ணை போற்றி, ஓம் உக்கிரனை போற்றி, ஓம் உஷாநாதனை போற்றி, ஓம் உமைப்பொருளை போற்றி, ஓம் உயிர்களின் வாழ்வை போற்றி, ஓம் உத்தரநாதனை போற்றி, ஓம் உத்தரட்டாதி நாயகனை போற்றி, ஓம் என் பாடலனை போற்றி, ஓம் எருக்கு சமித்தனை போற்றி, ஓம் ஏழுபரி தேரனை போற்றி, ஓம் எண்ணும் எழுத்தும் மந்திரனை போற்றி, ஓம் எங்கும் நிறைந்தவனை போற்றி, ஓம் ஏற்றம் அளிப்பவனை போற்றி, ஓம் ஒளிப்புலம்பை போற்றி, ஓம் ஓராளி தேரனை போற்றி, ஓம் ஓய்விலானனை போற்றி, ஓம் ஓங்கார துதித்தவனை போற்றி, ஓம் கதிரவனை போற்றி, ஓம் கண்கண்ட தெய்வமே போற்றி, ஓம் களங்கமில்லானே போற்றி, ஓம் கமல விரிப்பவனை போற்றி, ஓம் கர்ணனின் தந்தையை போற்றி, ஓம் கனலை போற்றி, ஓம் கண்ணின் காவலனை போற்றி, ஓம் கற்பச்செவகனை போற்றி, ஓம் கண்டியூரில் அல்பவனை போற்றி, ஓம் காசியப்பரின் மைந்தனை போற்றி, ஓம் காயத்ரி தேவனை போற்றி, ஓம் கார்ப்பு சுவையோனை போற்றி, ஓம் காலக்கணக்கை போற்றி, ஓம் காய்ப்பவனை போற்றி, ஓம் கமலைமலை கனியோனை போற்றி, ஓம் கிழக்கு நோக்கியோனை போற்றி, ஓம் கிருத்திகை அதிபதியே போற்றி, ஓம் கிரக நாயகனே போற்றி, ஓம் கிருபாகரனை போற்றி, ஓம் குந்திக்கருகவனை போற்றி, ஓம் குறை தீர்ப்பவனை போற்றி, ஓம் கோதுமை பிரியனை போற்றி, ஓம் கோணார் கரீபவனை போற்றி, ஓம் ஞாயிறை போற்றி, ஓம் ஞான காவலை போற்றி, ஓம் சனி தந்தையை போற்றி, ஓம் சங்கராத்தி நாயகனை போற்றி, ஓம் சாட்சி தேவனை போற்றி, ஓம் சமரிலானை போற்றி, ஓம் சிங்க கொடியோனை போற்றி, ஓம் சிம்மராசி அதிபதியை போற்றி, ஓம் சிரஞ்சீவியை போற்றி, ஓம் சிதம்பரத்தாழ்வானை போற்றி, ஓம் சுயப்பிரகாசனை போற்றி, ஓம் சூரிய நமஸ்கார பிரியனை போற்றி, ஓம் சூரியனார் ஆலய தேவனை போற்றி,
ஓம் செம்மேனியனே போற்றி, ஓம் செம்மலர் பிரியவனை போற்றி, ஓம் செந்நிறு குடையவனை போற்றி, ஓம் செந்தாமரை ஏந்தியவனை போற்றி, ஓம் சூலாயுத பிரியனை போற்றி, ஓம் சோழர் மூதாதையை போற்றி, ஓம் சௌரத் தலைவனை போற்றி, ஓம் தனி கோயிலோனை போற்றி, ஓம் தாமிர உலகோனை போற்றி, ஓம் தூயவனை போற்றி, ஓம் திருமேன்சூரில் ஆள்பவனை போற்றி, ஓம் நடுவில் இருப்பவனை போற்றி, ஓம் நன்னிலத்தில் அருள்பவனை போற்றி, ஓம் நலமேலி அனுப்பவனை போற்றி, ஓம் நாராயணுக்கு அரியவனை போற்றி, ஓம் நான்முகத் தந்தையை போற்றி, ஓம் நாடாளப்படுபவனை போற்றி, ஓம் நீதி தேவனை போற்றி, ஓம் நோய் தீர்ப்பவனை போற்றி, ஓம் பகற்காரனை போற்றி, ஓம் பாளையபுரத்தருள்வானை போற்றி, ஓம் பரஞ்சோதியை போற்றி, ஓம் பரிசுத்த கருவியனை போற்றி, ஓம் பாளை நிலைத்தோனை போற்றி, ஓம் பிரபாகரனை போற்றி, ஓம் புகழ் வாய்ந்தவனை போற்றி, ஓம் புத்தி அளிப்பவனை போற்றி, ஓம் மல நாசகனை போற்றி, ஓம் மதி ஒளிர செய்பவனை போற்றி, ஓம் மயில் வாகனனை போற்றி, ஓம் மயூர கவி கருளியவனை போற்றி, ஓம் முதல் கிரகமே போற்றி, ஓம் முக்கோண கோளவனை போற்றி, ஓம் முதல் முதற் பொருளை போற்றி, ஓம் மும்மூர்த்தி அம்சமே போற்றி, ஓம் ரவிகுலத் தலைவனை போற்றி, ஓம் ருத்ர பிரித்யாதி தேவனை போற்றி, ஓம் விடிய செய்பவனை போற்றி, ஓம் வழிவளத் தருள்பவனை போற்றி, ஓம் கிரீம் பீஜ மந்திரனை போற்றி, ஓம் சிவசிவ சிவசிவ சிவாய சிவசிவ சூரிய நாராயணா போற்றி 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 உம்மை போற்றி வணங்குகிறோம். இதுபோல் இந்த சூரியனுடைய போற்றுகளை நாம் சொல்லி வணங்கும்போது, அந்த சிவப்பு மலர்களை அர்ச்சனையாக நாம் பயன்படுத்தும்போது சூரியனுடைய ஆற்றலை முழுமையாக பெற்று நாம் இந்த சூரியனுடைய பெருந்தன்மைகளையும் அந்த சூரியனுடைய ஆளுமைத்தன்மைகளையும் நாம் பெற்று புகழ் பெற்று தந்தையினுடைய சொத்து சுகங்களை பெற்று வாழ்வோம் வாழ்வோம் என வாழ்வாங்கு வாழ்வதற்கு எல்லா அருளையும் இந்த சூரிய பகவான் அருள்வார் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது அஸ்ட்ரோ சடையப்பா. நன்றி.